சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாரன் சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. பொழுது ஆச்சாரிய வந்தனம். ஸ்ரீமாதுரம் கலாமாயமாத்ரகு ராமாலயிலை யோமானி தோஜயதி தீமான்யவீரரகு ராமாசமானரஹி யோ மாதிருஷஞ்ச பஹு சாமான்ய சஸ்ர ரஸ பூமான்விதம் ஸ்ம குருதே மே மாதுரேஷ ஜன கோ மாதீய குண தாமஸ்து மே ஸ்துதி பதம். இதனுடைய அர்த்தம், மதுராந்தக பிரதேசத்துக்கே அலங்காரமாயிருப்பது அங்கே இருக்கிற கோதண்ட ராமர் கோயில். அந்த கோவிலிலே முதல் தீர்த்த மரியாதை பெற்றவர் வி ராகவாச்சாரிய சுவாமி. தீமான்யர் அதாவது அறிவின் காரணமாக கொண்டாடத்தக்கவர், இணை அற்றவர். சாமானிய சாஸ்திரங்கள் இருக்கின்றனவே தர்க்கம் முதலியவை, அவற்றினுடைய சுவையின் மிகுதி அதை அடியேனை போன்றவர்களுக்கும் கிடைக்கும்படியாக நிறைய பண்ணினார். என் அன்னையின் தந்தையான இவர் பாராட்டத்தக்க குணங்களின் உறைவிடம். அவர் என் துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு நிலமாகட்டும் விஷயமாகட்டும் என்று. மத்தேபம் என்கிற மெட்டிலே மா என்ற ஒரே எழுத்து பன்னிரண்டு இடங்களிலே வரிக்கு மூன்று வீதம் வியவஸ்திதமான இடங்களிலே வந்ததாலே சொல்லணி மிக்க ஸ்லோகம் அந்த சுவாமியின் திருவுள்ளத்தை உகப்பிக்கும். ஒரே ஒரு வரியை மறுபடியும் வாசித்து கேட்போம். யோ மாதிருஷஞ்ச பஹு சாமான்ய சாஸ்திர ரஸ பூமான்விதம் ஸ்ம குருதே. அடுத்து ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாத்தரங்கானுச்சராஷ்கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷித காமதேனும். ஹயக்ரீவ தேவனே, உம்முடைய தயையின் அலைகளுக்கு அனுச்சரர்களான கடாட்சங்கள் ஸ்ரோதாக்களுடைய காதுகளிலே அமிர்தத்தை வர்ஷிப்பதாயும் ஆசிரயித்தவர்களுக்கு இஷ்டங்களையெல்லாம் பூர்த்தி பண்ணுகிற காமதேனுவாகவும் இருக்கிற சரஸ்வதியை அதாவது பேச்சை அடியேனுக்கு கொடுக்கட்டும். இன்றைய உபன்யாசத்தினுடைய தலைப்பு சேரும் என்பது. திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பு என்ற விடத்திலே சேரும் என்ற கிரியாபதத்துக்கு அல்லது சேரும் என்கிற பெயரெச்சத்துக்கு இரண்டு விதமாகவும் இந்த சேரும் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அது வினை முற்றுவாகவும் வைத்துக் கொள்ளலாம், பெயரெச்சமாகவும் வைத்துக் கொள்ளலாம்.
இந்த பதத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள், இந்த வாக்கியத்திலே ஏற்க வேண்டிய அர்த்தங்கள் என்பதை கேட்கப் போகிறோம். சேரும் என்றால் என்ன? சேரும் என்பதற்கு முதல் அர்த்தம் சென்றடையும், அதாவது போய் சேரும் என்பது. நான் வீடு சேர்ந்தேன், பிரயாணி தன் ஊர் சேர்ந்தார் என்றெல்லாம் இன்றைக்கும் கையாளுகிறோம். இந்த அர்த்தத்திலே இங்கே திருமகள், திருமாலின் மார்பை சேர்ந்தவள், அவள் வேறிடத்திலிருந்து கிளம்பி பிரயாணம் பண்ணி இந்த திருமார்பை சேருமிடமாக கொண்டு போய் சேர்ந்திருக்கிறாள் என்று அர்த்தம். புராண கதை அப்படித்தான் இருக்கிறது, அவள் இந்த மார்புக்கு போய் சேர்ந்தாள் என்று. இதோ ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகம். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. எல்லா தேவதைகளும் தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களை அனாதரித்து ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்துக்கு போனாள் என்று அர்த்தம். ஷஷ்டி அநாதரே என்பார்கள். பஷ்யதாம் சர்வதேவானாம் என்ற இடத்திலே ஒரு ஷஷ்டி இருக்கிறது, அதற்கு தேவதைகளுடைய என்று அர்த்தம் சொன்னால் ஹரியினுடைய வட்சஸ்தலத்துக்கு போனாள் என்பதோடு அது சேரவில்லை, ஒட்டவில்லை. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அதை அநாதரித்து அவள் ஹரியனுடைய வட்சஸ்தலத்துக்கு போனாள் என்ற அர்த்தம். அநாதரித்து என்கிற பதம் இங்கே வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் அந்த சஷ்டிக்கு அந்த அர்த்தம் கிடைக்கிறது என்று இலக்கண குறிப்பு. அவள் எங்கிருந்து எங்கே போனாள்? சமுத்திர மத்தியத்திலிருந்து சமுத்திர தீரத்தில் இருந்த திருமாலுடைய திருமார்புக்கு சென்றடைந்தாள். கடல் இடையிலிருந்து தோன்றினாள், கடல் கரையில் எல்லாரும் குழுமி இருந்தார்கள், அவர்களுக்குள்ளே ஒருவராக தலைவராக திருமால் நின்றிருந்தார், அவருடைய திருமார்புக்கு அவள் போய் சேர்ந்தாள் என்று கதை. இவள் சேர்ந்தது என்பது, பட்சஸ்தலத்தில் சேர்ந்தது மிக முக்கியமான சம்பவம். இவளுக்கு அது முக்கியமாக இருந்ததாலே சேர்வதற்கு முன்னே நிறைய ஆயத்தங்களை பண்ணிக்கொண்டு பிறகுதான் போய் சேர்ந்தாள் என்பதையும் இதே புராணம் தெரிவிக்கிறது. திவ்யமால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. பராசரருடைய ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலே திவ்யமான மாலைகளையும் வஸ்திரங்களையும் அணிந்து கொண்டாள், நீராட்டம் கண்டருளிய பின் திருவாபரணங்களை சாத்திக் கொண்டாள், பிறகு எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கையிலே ஹரியினுடைய திருமார்பை சென்றடைந்தாள் என்று கதை. இதற்கு முன் கதை நிகழ்ச்சி என்ன? சமுத்திர மதனம் நடைபெற்றது. தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமாக கூடி சமுத்திரத்தை கடைந்தார்கள். கூர்மாவதாரம் முதலிய நிகழ்ச்சிகள் நடந்தன. அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து
எவ்வளவோ உயர்ந்த ரத்தனங்கள் தோன்றின. அந்த ரத்தனங்களுக்கெல்லாம் மகாரத்னமாக பெண் அமுதமாக லக்ஷ்மி சமுத்திர குமாரியாக அவதரித்தாள். அவள் பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை சென்றடைந்தாள் என்ற கதைப்பகுதி இப்பொழுது. திருமகள் சேரும் திருமார்பு என்று மும்மணிக்கோவை வரி இருக்கிறதல்லவா, இந்த வரியிலே அனுசந்திக்க வேண்டிய கதை இது. சேரும் என்றால் என்ன பண்ணிவிட்டு சேரும், எந்த மனநிலையுடன் சேரும், எதற்காக சேரும் என்றெல்லாம் பராசரர் ரத்ன சுருக்கமாக பேசியிருக்கிறார் இந்த ஓரிரு ஸ்லோகங்களிலே. தன் அனுஷ்டானம் மூலம் தான் பண்ணி காட்டுவதன் வழியாக நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறாள் லக்ஷ்மி பெருமாள் சந்நிதிக்கு எப்படி சேர வேண்டும் என்பதை. நாலு நீதிகள் நமக்கு. ஒன்று ஸ்மாதா என்ற பதத்திலே நீராடி விட்டு போகிறாள், தூய்மையுடன் கோவிலுக்கு போக வேண்டும் என்ற நீதி நமக்கு. விழுப்பு தீட்டும் கூடாது, கர்ம லோபமும் கூடாது. ஸ்நானம் என்பது சுத்திக்காகவும் கர்மண்யதா சித்திக்காகவும். இங்கே ஸ்நானம் என்பது நித்திய கர்மங்களுக்கு உபலக்ஷணம். ஸ்நானமூர்த்தா கிரியா சர்வாக. நான் கோவிலுக்கு போவதற்கு முன் ஸ்நான சந்தைகளை முடித்துவிட்டு போக வேண்டும் என்று நீதி. இரண்டாவது, நம்முடைய உடலை அலங்கரித்து கொண்டு பெருமாளிடம் போக வேண்டும். லக்ஷ்மி என்ன பண்ணினாள், திவ்யமால்யாம்பரதரா யயௌ பூஷணபூஷிதா. மாலைகள், புத்தாடைகள், திருவரணங்கள் இவற்றையெல்லாம் தரித்து கொண்டு கோவிலுக்கு போனார். பக்தர் என்னும் ஆச்சாரியர், சராசர பக்தர், கூரத்தாழ்வான் குமாரர், ஸ்ரீரங்க வாசி, ஸ்ரீரங்கேச புரோஹிதர், அவர் தன்னுடைய சரித்திரத்திலே இதை நமக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். அவர் ஸ்ரீரங்கநாதனுடைய திருமுகப்புக்கு போகும் போதெல்லாம், வேத விண்ணப்பம் பண்ணுவதற்கு போகும் போதெல்லாம் சந்தன பரிமளத்தோட கூட உயர்ந்த அலங்காரத்தோட கூட போவாராம். தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் அதை உபதேசிப்பாராம். பெருமாள் சந்நிதிக்கு போகும்போது திவ்யமால்யாம்பரதரர்களாய் பூஷண பூஷிதர்களாக போக வேண்டும் என்று. இது நமக்கு இரண்டாவது நீதி. அடுத்தது மூன்றாவது, பஷ்யதாம் சர்வதேவானாம் என்கிற வரியிலே இருக்கிற முக்கியமான நீதி. நாம் எந்த மனநிலையோடு கூட பெருமாளை சேவிக்கப் போக வேண்டும் என்பது. நாம் அனன்ய பக்தர்களாக, அனன்ய சிந்தையந்தோ ஏதன் பரியுபாசத்தே என்று சொன்னபடியாக பெருமாளை மட்டுமே பக்தி பண்ணுவதற்காக போக வேண்டும்.
மற்ற தேவர்களை அநாதரிப்பது அலட்சியப்படுத்துவது என்பது கூட நல்லதுதான். அப்படி பண்ண வேண்டும் என்று நமக்கெல்லாம் முக்கியம் பாடம். தேவதாந்தர சம்பந்தமே கூடாது. தேவதைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் சிறிதும் கண்ணோட்டம் அவர்களிடம் செலுத்தல் பெருமாள் சந்நிதிக்கு போக வேண்டும். இது மூன்றாவது நீதி. கடைசியாக என்பதாலே ஒரு நீதி, போன் என்று அர்த்தம். போவது கமனம் என்பதே கூட ஒரு புண்ணிய காரியம். சில பேருக்கு தோணலாம், எங்கும் வியாபித்திருக்கிறவரை பெருமாள் இல்லாத இடமே கிடையாது என்றபடி பறந்திருக்கிறவரை நான் இருக்கும் இடத்திலேயே ஸ்மரித்தால் போதுமே, எதற்காக கால் கடுக்க நடக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அப்படி நாம் சோம்பி இருக்க கூடாது. சேரும் என்ற பதத்திலே இந்த நீதி வெளிப்படையாகவே இருக்கிறது. காலார நடந்து பெருமாளை வழிபடுவோம், அதற்கென்று போய் சேருவோம். இப்பொழுது சேரும் என்பதிலே வெளிப்படையாக ஒன்று, மறைமுகமாக மூன்று. அந்த மூன்றும் என்னென்ன என்பது வெளிப்படையாக விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது. நாலு நீதிகளை பார்த்தோம். சேர்வது என்பதிலே எந்த நாள்? அனுஷ்டானம் பண்ணி சேர்வது, அலங்காரம் பண்ணி சேர்வது, அந்ய தேவதா அநாதரம் பண்ணி சேர்வது, அதற்கென்று போய் சேர்வது என்று நாலு அறிவுரைகள். இந்த நாலு அறிவுரைகளை காட்டிக்கொண்டே திருமாமகள் சேர்ந்தாளாம் திருமார்பை சொல்கிறார் பராசரர். அதற்கு பிறகு சேர்ந்த பிறகு என்ன பண்ணினால், தயா விலோகிதா தேவா, அடுத்த ஸ்லோகம். எந்த தேவதைகளை அநாதரித்தாலோ அவர்களை அனுக்கிரகம் பண்ணி ஆதரித்தாள். முதலில் அநாதரிப்பானேன், இப்பொழுது அவர்களையே ஆதரிப்பானேன். முதலிலே அவர்கள் தேவதைகள் என்ற ரீதியிலே அநாதரித்தாள், இப்பொழுது அவர்கள் தன்னுடைய பக்தர்கள் என்கிற ரீதியிலே அனுகிரகம் பண்ணினாள். அவள் எதற்காக திருமார்பை சேர்ந்தாள் என்பது இந்த ஸ்லோகத்திலே புரிகிறது. லோகக்ஷேமத்துக்காக நிறைய பேருக்கு நிர்வர்த்தி கொடுப்பதற்காக. எப்படி தெரியும்? இதோ முழு ஸ்லோகம். தயா விலோகிதா தேவாஹ ஹரிவக்ஷஸ்தலஸ்தயா மைத்ரேய பராம் நிர்வத்திமாகதா என்கிற ஸ்லோகத்திலே இந்த கருத்து. அவள் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே சேர்ந்ததற்கான உத்தேசமே இதுதான் போலிருக்கிறது. எந்த இடத்திலே உயரமான பீடத்திலே அமர்ந்து கொண்டால் தன் பக்தர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ண முடியும் என்று தேடி வக்ஷஸ்தலத்திலே அமர்ந்தாள் போலும், அவளுடைய கடாட்சத்தை தேவர்களெல்லாம் சகசா திடீரென்று நிர்வத்திமாகதாக இன்பம் பெற்றார்கள். இன்பம் பெறுவதற்கு
நாம் உலகில் காணும் வழிகள் மட்டுமில்லாமல் தெய்வானுகிரகம் என்று ஒன்று நேரடியாகவே திடீரென்றே மனசிலே இன்பத்தை கொடுத்துவிடக் கூடும். இப்படி ஒரு லோகக்ஷேமத்தை பண்ணுவதற்காக அவள் திருமாமகள் திருமார்பிலே சேரும். நமக்கும் இதில் நீதி உண்டு. நாம் பெருமாள் சந்நிதிக்கு போனதும் லோகக்ஷேமத்துக்கான காரியங்களை பண்ண வேண்டும். தன்னலம் முக்கியம் அன்று, லோகஹிதம் முக்கியம். தாயாருக்கு சர்வபூத ஹிதப்பிரதா என்று திருநாமம். இது சேரும் என்பதை விவரிக்கும் புராண பகுதி தெரிவிக்கும் ஐந்தாவது நீதி. ஆக சேரும் என்றால் நியமங்களோடு பரிசுத்தமாக தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வேஷபூஷிகளோடு யாத்திராபூர்வகமாக லோகக்ஷேமார்த்தமாக பகவத் சந்நிதிக்கு போய் சேரும் என்று இவ்வளவும் விவக்சிதம் என்பது இந்த பராசர ரிஷியினுடைய ஸ்லோகங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. சேரும் என்பதற்கு சென்றடையும் என்ற அர்த்தத்தை ஆழ்வார்களும் காட்டியிருக்கிறார்கள். இதோ சில பாசுரங்கள். விடியாவென் நரகத்து என்றும் சேர்தல் மாறினரே. நரகம் சேர்தல் என்று இருக்கிறது. நரகம் சேர்தல் என்றால் நரகத்தை சென்று அடைதல் என்று அர்த்தம். இன்னொரு பாசுரம், பரன் சென்று சேர் திருவேங்கிடவாமலை என்றால் வைகுண்டத்தில் நின்றும் வந்து சேர்ந்திருக்கிற ஸ்ரீவேங்கட மகாகிரியை என்று சப்தார்த்தம். ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி ததே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்று ஸ்ரீவைகுண்டத்தையும் திருவேங்கடத்தையும் ஒப்பிட்டு ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுவிட்டு திருவேங்கடத்தை அவன் சேர்ந்தான் என்று கருத்து. அதுபோல இங்கேயும் திருமாமகள் சமுத்திரத்தை விட்டு வட்சஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்ததை தெரிவிக்கிறது சேரும் என்ற பதம். சேரும் என்ற பதத்தை ஆழ்வார் வேறு எப்படி கையாண்டிருக்கிறார் என்று பார்ப்போம். இதே அர்த்தத்திலே போய்சேரும் என்ற அர்த்தத்திலே நுண்ணின் கவி கொண்டு நுண்ணும் தெய்வம் ஏற்றினால் செம்மின் சுடர்முடி என் திருமாலுக்கு சேருமே. இங்கு சேரும் என்றால் சென்றடையும் என்ற அர்த்தம். இங்கு திருவாராயிரப்படி பகவத் விஷய வியாக்கியானம், உங்களுடைய அழகிய கவிகளை கொண்டு உங்கள் அபீஷ்ட தேவதைகளை நீங்கள் ஏற்றினாலும் பின்னையும் அதெல்லாம் அந்த இந்திராதி தேவதைகளுக்கு அந்தராத்மபூதனாய் ஸ்ரீயஸ்பதியாயிருந்த எம்பெருமான் திருவடிகளிலே சேரும். ஆன பின்பு எம்பெருமான் தன்னையே ஏற்றுங்கோள் என்கிறார். நாம் இட்ட தெய்வத்தை ஏற்றும் போது நம்முடைய கவியை அந்த தெய்வத்துக்கு அனுப்பினாலும் அது போய் சேர்வது அவர்களுக்கும் அந்தரியாமையான திருமாலை என்கிறார்.
ஆழ்வார் இதுல என்ன சொன்னார், திருமாலுக்கு சேருமே என்றார். தேசிகன் மும்மணி கோவையில என்ன சொன்னார், திருசேரும் திருமாலு என்றார். இவ்விரண்டிலும் சேரும் என்பதற்கு ஒரே மாதிரியான அர்த்தம், சென்றடையும் என்பது. தீர்த்தம் உலகளந்த சேவடி மேல் பூங்காமம் சேர்த்தி சேர்த்தி அவையே சிவன் முடிமேல் தான் கண்டு. முதலிலே பூந்தாமம் திருமாலின் அடியிலே சேர்க்கப்பட்டது, அதுவே முடிமேல் சேர்ந்தது. சேர்ந்தது என்றால் சென்றடைந்தது. திணர்த்த வந்தல்கள் மேல் சங்கு சேரும் திருவண்வண்டூர் என்ற விடத்திலும், நதி தீரத்திலே வண்டல் மேலே சங்கங்கள் தரங்க வேகத்தாலே வந்து சேரானிருக்கிற என்று வியாக்கியானம். இதுவரை சேரும் என்பதற்கு போய் சேரும் என்ற ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்த்தோம். இப்போது இரண்டாவது அர்த்தம், சேரும் என்றால் ஆசிரயிக்கும் என்று அர்த்தம், சரணமடையும், அடைக்கலம் அடையும். லக்ஷ்மி திருமாலையும் குறிப்பாக அவனுடைய திருமார்பையும் ஆசிரயிக்கிறாள், புகழாக பற்றுகிறாள். ஸ்ரீ என்ற பதத்தினுடைய ஆறு அர்த்தங்களிலே இது ஒன்று, ஸ்ரயதே என்று. ஆதலால் இது முக்கியமான கருத்தாகிறது சேரும் என்பதற்கு. சேர் என்பதற்கு ஆசிரயி என்ற அர்த்தம் முக்கியமாக இருப்பதாலே ஆழ்வாரும் பலகாரும் இவ்வர்த்தத்திலே இந்த பதத்தை ஆளுகிறார். நீர் நுமதென்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் என்ற விடத்திலே, இறை சேர்மின் என்பதற்கு பகவானை ஆசிரியுங்கோல் என்று அர்த்தம். வன் புகழ் நாரணன் தென்கழல் சேரே என்ற விடத்திலும், திண்கழல் சேரே திடமான திருவடியை ஆசிரயி என்று அர்த்தம். சேர்ந்தார் தீவினைகற்கு அருணஞ்சை என்ற விடத்திலே, சேர்ந்தார் என்றால் ஆஸ்ரிதர் என்று அர்த்தம். ஆஸ்ரிதருடைய சுவிஷய திவ்ய ஞான விரோதி பாபங்களுக்கு நஞ்சாய் என்று இங்கே திருவாராயிரப்படி. தீ வினைகள் சேர்ந்தார் தீ வினைகட்கு அரு நெஞ்சை, சேர்ந்தார் ஆசிரிதருடைய தீ வினைகட்கு ஸ்வவிஷய திவ்ய ஞான விரோதி பாபங்களுக்கு. பெருமாளை பற்றின திவ்ய ஞானம் வருத்தப்பட்டு தடுக்கிற பாவங்களுக்கு நஞ்சாய் விஷமாக என்று அர்த்தம். இப்பொழுது நமக்கு வேண்டியது சேர்ந்தார் என்றால் ஆசிரிதர். நின்மாதாள் சேர்ந்து நிற்பது எஞ்ஞான்று கொலோ. தாள் சேர்ந்து நிற்பது என்றால் திருவடியை ஆசிரியித்து நிற்பது. சிறந்தவான் சுடரே உன்னை என்று கொல் சேர்வதுவே. எப்பொழுது திட்டுவது ஆசிரியிப்பது. இதுவரை சேரும் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை பார்த்தோம். ஒன்று போய்ச் சேரும் என்பது, இரண்டு ஆசிரயிக்கும் என்பது. இந்த இரண்டையும் லக்ஷ்மி பண்ணுகிறாள் திருமார்களே.
அவள் திருமார்புக்கு போய் சேருகிறாள். அங்கே இருந்து பகவானை ஆசிரியிக்கிறாள். இப்போது சேரும் என்பதற்கு மூன்றாவது அர்த்தம் வாசஸ்தானமாக கொள்ளும் என்று. சேரும் என்றாலே வசிக்கும் என்றர்த்தம். ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவனன் அருகலில் ஆனே. பெருமாள் ஆழமான நீளமான சமுத்திரத்தை சேர்ந்தான் என்றால் தன்னுடைய வாசஸ்தானமாக பரிகிரகித்துக் கொண்டான் என்று அர்த்தம். இன்னொன்று உடனவை ஒக்க விழுங்கி ஆயிலை சேர்ந்தன் எம்மான். இதிலே ஆளிலை சேர்ந்தவன் என்றால் வடபத்திரசாயி என்ற அர்த்தம். வடபத்திரத்திலே வசிப்பவன். இன்னொன்று புனர்த்த திருவாகி தன்மார்பில் தான் சேர். தன்மார்பிலே வசிக்கும் என்று அர்த்தம். இன்னொன்று மரியோடு பிணை சேர்மாலிருஞ்சோலை. குட்டியோடு கூட பெண்மான் வாழ்கின்ற மாலிருஞ்சோலை என்று அர்த்தம். சேர்தல் என்றால் வாழ்வுபடமாக கொள்ளல். இதே மாதிரி வாழ்வுபடமாக கொள்ளல் என்பதற்கு சேர் என்று வந்திருப்பது தெளிவாய் மொழியிலே நிறைய உண்டு. மழக்களித்ரினம் சேர்மாலிருஞ்சோலை என்றும் மாதுருமையில் சேர்மாலிருஞ்சோலை என்றும் வேறு செல்லவும் உண்டு. லக்ஷ்மி மார்பிலே வாழ்கிறாள். பூவின் மேல் மாதுவாள் மார்பினாய் என் சொல்லியான் வாழ்த்துவனே. வாழ்வது வாழ்த்துவது. அவள் வாழ்கிறாள், நான் வாழ்த்த முயல்கிறேன். எவள் வாழ்கிறாள்? பூவின் மேல் மாது, அதுதான் திருமாமகள். சேரும் மார்பு என்பதற்கு பதில் வாழ் மார்பு என்று இங்கே திருவாய் மொழியில். வாழ் என்ற பதமும் சேரும் என்ற பதமும் ஒரே கருத்தை கூறும் என தெரிகிறது. திணறார் மேகமென களிறு சேரும் திருவேங்கடத்தானே. யானை வாழ்கிறது திருவேங்கடமலையில்லை. சேரும் என்றால் வசிக்கும் என்று மூன்றாவது அர்த்தம் சொன்னோம். இதுவரை சேரும் என்பதற்கு மூன்று அர்த்தங்களை பார்த்தோம். இப்போது நாலாவது அர்த்தத்தை பார்க்கப் போகிறோம். சேரும் என்றால் பொருத்தமாக இருக்கும் என்று அர்த்தம். சேரும் பெரும் புகழ் எல்லையிலானை என்ற திருவாய்மொழி வழியிலே சேரும் புகழ் என்றாரே, புகழ் பகவானை சென்றடையும் என்ற அர்த்தத்திலா, புகழ் பகவானை ஆசிரயிக்கும் என்ற அர்த்தத்திலா, புகழ் பகவானிடம் வாழும் என்ற அர்த்தத்திலா என்று கேட்டால் முன் சொன்ன மூன்று அர்த்தமுமே கிடையாது. அவை எதுவும் இல்லை, அர்த்தமே வேறே. சேரும் என்றால் பொருத்தமாயிருக்கும் என்று அர்த்தமா. சதிருஷமான புகழ் என்று ஆராயிறபடி, அனுரூபமான புகழ் என்று சப்தார்த்தம். இவனுடைய தான கீர்த்தி இருக்கிறதே அது இவனுக்கு பொருத்தமாகும். எப்படி? எல்லை இவன் எப்படி அனந்தனோ அதே போல இவனுடைய
சாதியும் அனந்தம் என்ற பொருத்தத்தினாலே சேரும் புகழ். திருவாய்மொழியில இன்னொரு இடத்துல ஈவிலவன் புகழ் நான் என்ற வரிக்கு அர்த்தம் சொல்லும் போது ஈரில முடிவில்லாதது என்ற அர்த்தம். அதை புகழிலும் அன்வயிக்கலாம், நாரணனிலும் அன்வயிக்கலாம். அவனும் எல்லை இல்லாதவன், அவன் புகழும் எல்லை இல்லாதது. இந்த விதத்திலே பார்த்தால் அவனுக்கும் அவனுடைய புகழுக்கும் ஒரு பொருத்தம் தெரிகிறது. அதனால் சேரும் கொடை புகழ் என்கிறார். சேரும் என்றால் பொருத்தமாயிருக்கும் என்று அர்த்தம். திருமாமகள் சேரும் திருமார்பு என்றால் லக்ஷ்மி எந்த மார்புக்கு பொருத்தமாக இருப்பாளோ அந்த திருமார்பு. இன்றைய வழக்காற்றில் கூட இந்த அர்த்தம் உண்டு. ஜாதகங்கள் சேரவில்லை, ஸ்திதி சேர்ந்து பாடுகிறார்கள் என்று வாக்கியங்கள் எல்லாம் நாம் வழங்குகிறோம். சேரும் என்றால் பொருந்தும் என்ற அர்த்தம் இருப்பதை காண்கிறோம். பூமன்னுமாது பொருந்திய மார்பன் என்ற 105வது வரியிலே மாதுக்கும் மார்புக்கும் பொருத்தம் கூறியதாக அர்த்தம் சொல்வதற்கு இடமிருக்கிறது. வட்சத்துக்கு இருக்கிற பண்பே லக்ஷ்மிக்கு இருப்பதாக சொல்வது இங்கு விவக்ஷிதமான பொருத்தம். எப்படியானால் சேரும் கொடை புகழ் என்ற இடத்திலே எல்லை இல்லாமை என்பது பகவானுக்கும் கொடை புகழுக்கும் சாதாரணமான பொதுவான பண்பாயிற்றோ, அதுபோல இங்கே ஒரு பண்பை தேடுகிறோம். இப்படி ஒரு பொருத்தத்தை நம்மாழ்வார் கூறுகிற விதம் இதோ இந்த பாசுரத்திலே. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் திருமார்பும் திகழ்கிறது, அதில் திருமங்கையும் திகழ்கிறாள், அவளோடு திருமாலும் திகழ்கிறார். இவ்வரிக்கு அர்த்தம் சொல்வதிலே விவாதம் உண்டு. பகவத் விஷயத்திலே திருமார்பு திகழ்கிறது, திருமால் திகழ்கிறார் என்பதை வியாக்கியதாக்கள் சொல்லுகிறார்கள். அவ்விரண்டோடு நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். இங்கு பகவத் விஷயம் என்ன? சூக்தி. சுவாபாவிக சௌந்தரியத்தாலே விளங்கா நின்றுள்ள வட்சஸ்தலத்திலே லக்ஷ்மியாகிற யுவதியோடும் கூட விளங்கா நிற்கிறவனான அபிரூப ஏவ ஆபரணே நாபி தியோத்யதே என்கிற கணக்கிலே ஸ்வத சௌந்தரிய ரமணீயனாயிருக்கிறவன் லக்ஷ்மி சாகித்யத்தாலும் விளங்கானிருக்கிறான் என்று கருத்து. இதனுடைய அர்த்தத்தை எளிய தமிழில் சொன்னால் இப்படியாகும். திருமார்பு இருக்கிறதே வட்சஸ்தலம், அது தன் இயற்கையான அழகாலே விளங்குகிறது. அந்த திருமார்பிலே திருமங்கை இருக்கிறாள். மங்கை என்றாலே யுவதி என்று அர்த்தம். திருமங்கை என்றால் திரு என்கிற யுவதி. திருமங்கை தன்னோடும் என்பதற்கு திருமங்கையோடும். தன் என்பது சுவார்த்தே வந்த பிரத்யயம், அர்த்தம் சொல்லாமல் விட்டுவிடலாம். திருமங்கை தன்னோடும் திருமங்கையோடும். அழகானவனே அணிகலனாலும் விளங்குகிறான் என்று ஒரு முதுமொழி உண்டு. அந்த கணக்கிலே தன் சொந்த அழகாலே ரமணீயமாக இருக்கிற திருமால் திருமகளோடு கூடியதாலே மேலும் விளங்குகிறார். அர்த்தம் முடிந்துவிட்டது. இதன்படி திருமார்பும் திருமாலும் திகழ்பவர்கள்.
பீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா என்று சொன்னபடி அந்த திருமார்பு திகழ்வதற்கு காரணமானவள் திருமங்கை. அதனால் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமார் என்று சொன்னார். திருமங்கை திகழ்கிறாளா இல்லையா? திகழ்விக்கிறாள், திகழ்கின்ற இடத்திலும் இருக்கிறாள், தன்னோடு திகழ்கின்ற திருமாலை கொண்டிருக்கிறாள். ஆனால் அவளே திகழ்வதாக இந்த வாக்கியம் சொல்லுமா என்றால் கூர்ந்து கவனித்தால் அதுவும் உண்டு. இந்த வாக்கியத்திலேயே திருமங்கையும் திகழ்கிறாள் என்ற அர்த்தமும் உண்டு. இரண்டு விதமாக இதை சமர்த்திக்கலாம். ஒன்று, திருமங்கையோடு திருமால் திகழ்கிறான் என்பதற்கு அவளோடு அவன் திகழ்கிறான், அவ்விருவரும் திகழ்கிறார்கள் என்ற அர்த்தமும் கிடைக்கும். தந்தையோடு மகன் வந்தான் என்றால் இருவருமே வந்தார்கள் என்றுதானே அர்த்தம். இது முதல் வழி. இரண்டாவதாக ஒன்று, திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமால் என்பதற்கு இதற்கு முன் சொன்னபடி இல்லாமல் நாம் வேறு விதமாக அர்த்தம் சொன்னால் என்ன? தன்னோடும் என்பதற்கு திருமாலோடும் என்று. திருமாலோடும் திருமங்கை திகழ்கிறாள், அத்தகைய திருமால் என்று அர்த்தம் சொல்வதிலே ஒரு சின்ன ஆட்சேபம் உண்டு. திகழ்கின்ற என்ற பெயர்ச்சம் திருமால் என்ற பெயர் சொல்லிலே திகழ்கின்ற திருமாலார் என்று ஸ்பஷ்டமாக அன்வயிக்கும் போது திருமங்கை திகழும்படியான திருமால் என்று அர்த்தம் சொல்லலாமா என்று. வேறொரு உதாரணத்தை பார்த்தால் இதுவும் சரிதான் எனலாம். திருவாழ் மார்பு என்ற விடத்திலே வாழ்வது திருவா மார்பா? திருதான். அதுபோல திருமங்கை திகழ்கின்ற திருமால் என்ற இடத்திலும் எந்த திருமாலிடம் திருமகள் திகழ்கிறாளோ அந்த திருமால் என்று பொருள் கொள்ள தடையில்லை. இதனால் என்ன கிடைத்தது? திருமார்புக்கும் திருமகளுக்கும் இன்னொரு பொருத்தம் கிடைத்தது. திருமார்பும் திகழ்கின்றது, திருமகளும் திகழ்கின்றாள் என்ற பொருத்தத்தை நம்மாழ்வார் இந்த வரியிலே காட்டியதாகிறது. சேரும் பொருத்தமாயிருக்கும் என்று அர்த்தம் சொல்லும் போது பின்னணி நிறம் ஒத்துப்போகும் என்ற அர்த்தம் கூட அதிலே கிடைக்கும். பொலிந்திருண்ட கார்வானில் மின்னே போல் தோன்றி மலிந்து திருவிருந்த மார்வன் என்ற ஆழ்வாருடைய அனுபவத்தை இங்கே நினைவு கூறத்தகும். ஒத்துப்போகிறது நிறம், கருப்பான பின்னணி மேகம் போலே, அதிலே மின்னல் போலே லக்ஷ்மி. இந்த நிறப்பொருத்தம் விவாஹ்ய விவாதஷ்ட சமயோரேவ சோபதே என்று பழமொழி. பகவானுக்கு பொருத்தமானவள் அவருடைய திருவிலும் பொருந்துகிறாள் என்று கருத்து. நிறைய அர்த்தங்கள் சொன்னால் சேரும் என்ற ஒரே பதத்துக்கு இவற்றையெல்லாம் உரையாசிரியர்கள் சொல்லி இருக்கிறார்களா என்ற கேள்வி எழும்பும். தாத்தாச்சாரிய வியாக்கியானத்திலே வாசிப்போம், சேரும் சுவானுரூபமான ஸ்தானலாபத்தாலே விடமாட்டாதே சதத வாதம் பண்ணுவதான திருமார்பு. இதை நோக்கினால் சேரும் என்பதற்கு பொருத்தமான என்ற அர்த்தத்தை ஸ்வானுரூபமான என்ற பதத்தாலே காண்பித்தார். சேரும் என்பதற்கு விடாமல் இருக்கும் என்ற அர்த்தத்தை விடமாட்டாதே என்ற பதத்தாலே காண்பித்தார். சேரும் என்பதற்கு வசிக்கும் என்ற அர்த்தத்தை
சத்த வாசம் பண்ணும் என்ற பதத்தாலே காண்பித்தார். ஒரே பதத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய அபிப்பிராயம் புரிகிறது. இப்பொழுது சேரும் என்பதற்கு வேறொரு அர்த்தமும் சொல்வதற்காக ஆரம்பிக்கிறோம். இதுவரை சேரும் என்பதற்கு சென்று போய் சேரும் என்று ஒரு அர்த்தமும், ஆசிரியிக்கும் என்று இரண்டாவது அர்த்தமும், வாசம் பண்ணும் என்று மூன்றாவது அர்த்தமும், ஆழ்வார்கள் காட்டிய வழியிலே இங்கு கையாளப்பட்டிருப்பதை பார்த்தோம். இப்பொழுது திருவாய்மொழியிலே வேறொரு பாசுரத்தை சேவிக்கிறோம். எதற்காக சேரும் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கும் போல அந்த பாசுரத்தில் தெரிகிறது. அடிசேர் முடியினராகி அரசர்கள் தாம் தொழ இடிசேர் முரசங்கள் முற்றத்தியம்ப இருந்தவர் பொடிசேர் துகளாய் போவார்கள் ஆதலில் நொக்கென கடிசேர் துழாய் முடி கண்ணன் கிழல்கள் நினைவினோ. இந்த பாசுரத்திலே முடிசேர் இடிசேர் பொடிசேர் கடிசேர் என்று நாலு வரிகளிலே நாலு ஆரம்ப பதங்களிலே சேர் என்ற பதம் வந்திருப்பதை காண்கிறோம். நாலிலும் ஒரே அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. நாலிலும் நாலு வெவ்வேறு அர்த்தங்களாயிருக்குமோ? அடியில் முடி சேரும் என்ற இடத்திலே ஆசையிக்கும் என்று அர்த்தம். இடியும் முரசமும் சேரும் என்ற இடத்திலே ஒப்பாகும் என்று அர்த்தம். இது புதிய அர்த்தம். இதுவரையில் சொன்ன மூன்று அர்த்தங்களிலிருந்து வேறுபட்டது. சேரும் என்றால் சமமாகும். பொடியும் துகளும் சேரும் என்றால் சம்யோகம் கொள்ளும் என்று அர்த்தம். ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கொள்ளும். கடியும் துழாயும் சேரும் என்றால் வாசனை என்ற பண்பை உடைத்தாயிருக்கும் திருத்துழா என்று அர்த்தம். கடைசியில் பார்த்தால் நாம் சந்தேகித்தது சரியாகிவிட்டது. நாலிலும் சேரும் என்பதற்கு நாலு வெவ்வேறு அர்த்தங்கள் தான். அடடா, நாலு அர்த்தங்கள் இருந்தால் இந்த நாளிலே திருமகள் திருமார்பை சேரும் என்ற விடத்திலே எந்த அர்த்தம் சேரும் வேண்டுமென்றே நம் கேள்வியிலே சேரும் என்பதை இப்படி கையாள்கிறோம். திருமார்பை சேரும் என்ற இடத்திலே எந்த அர்த்தம் சேரும்? ஆசிரியிக்கும் என்ற அர்த்தம் ஏற்கனவே பார்த்தாச்சு. ஒப்பாயிருக்கும் என்ற அர்த்தத்தை இப்போது புதிதாக சொல்லப் போகிறோம். என்ன? லக்ஷ்மியும் ஹரிவக்ஷஸும் சமமா? லக்ஷ்மி போல ஹரிவக்ஷஸா? எப்படி? ஹரியனுடைய மார்பு அவரது திருமேனியின் அவயவமாகி என்றுமே பிரிந்து வேற்றிடம் போகாதது போல லக்ஷ்மியும் அவரிலே ஒரு பாகமாகி அகலாததாலே ஒப்புமை என்று சொல்கிறாரா? இல்லாவிட்டால் அது அகலம், இவள் அகலாள், இவள் அகல இல்லாள் என்று அகல இல்லாலும் கூட இப்படி வந்த சொல்லொப்புமையோ? அல்லது இரண்டுமே, லக்ஷ்மி என்று ஒன்று, வட்சஸ் என்று ஒன்று, இரண்டுமே அவருடைய ஹிருதயத்திலே குடிகொண்டவை என்கிற இட ஒப்புமையோ? கவிஞர்கள் எத்தனையோ ஒப்புமைகளை கூற வல்லவர். சமத்காரத்துக்கு மட்டுமாக கூட சிலவற்றை அனுபவிக்கலாம். அரசாணிபாலை வெங்கடாத்வரியனுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே லக்ஷ்மியையும்
ஹரிவக்ஷஸ்தலத்தையும் சேர்த்து பேசும் ஒரு ஸ்லோகத்திலே நாலு ஒப்புமைகளை ஐந்து ஒப்புமைகளை அடுக்குவதற்காக சீதாவதாரத்தை எடுத்துக்கொள்கிறார். வார்த்தை வேடிக்கைகளை பண்ணி சீதையும் ஹரியின் மார்பும் ஐந்து பொது அடைமொழிகள் கொண்டவை என்கிறார். இதற்காக நாம் வக்ஷஸ்தலி என்று பெண்டால் பதமாக வக்ஷஸ்தலத்தை மாற்றிக்கொண்டு இது நாமாகத்தான் பண்ணிக் கொள்கிறோம். விளக்கத்துக்காக இப்பொழுது ஆரம்பிப்போம். சீதை வக்ஷஸ்தலி என்கிற இரு பெண்மணிகளும் பரமத்துள்ள சீதைகள். அர்த்தத்தை சீக்கிரம் பார்க்க போகிறோம். இருவருமே வனமால் ஆப்தைகள், இருவரும் சுலக்ஷ்மணா கலிதைகள், இருவரும் சத்ரூபயுதைகள், இருவரும் மகாராமைகள். இந்த ஐந்து ஒப்புமைகளும் வாக்கு சாதுரியத்துக்கு மட்டுமே ஆனவை. ஆனாலும் திருமாமகளுக்கு என்றும் ஒப்புமையான திருமார்பில் என்ற மும்மணிக்கோவை அர்த்தத்துக்கு ஒரு புது பொலிவை ஏற்படுத்தி தருவதால் இந்த சாதுரிய வார்த்தைகளை கூட நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிறோம். வரிசையாக ஒவ்வொன்றாக ஐந்தையும். முதலாவது பரமதுல சீதா என்பது பரம் பதம் பிரிப்புகளே வித்தியாசம் இருக்கிறது. பரம் அதுல சீதா என்று ஒன்று, பரம துளசி இதா என்று இன்னொன்று. பரம் மிகவும், அதுல ஈடிணையே இல்லாத சீதா என்று ஜானகி பட்சத்திலே அர்த்தம். பரம உயர்ந்ததான துளசி திருத்துழாயோடு இதா சேர்ந்த என்று திருமார்பு பட்சத்திலே அர்த்தம். எப்படியோ இருவருக்கும் ஒரே வார்த்தை பரமதுல சீதா என்று அமைந்துவிட்டது. இரண்டாவது வனமாலாப்தா என்பது வன காடுகளின் மாலா வரிசையை ஆப்தா அடைந்தவள் என்று சீதை பட்சத்திலே அர்த்தம். அவள் ராமனோடு காட்டுக்கு போனாளோல, அதனாலே வனமாலா வைஜயந்தி என்ற காட்டு மாலையை ஆப்த அடைந்த என்று வட்சஸ்பட்சத்தில் அர்த்தம். இதில் பதச்சேதத்திலே பெரிய வித்தியாசம் கிடையாது. எப்படியோ வனமாலாப்தா என்பது இரண்டு பட்சத்துக்கும் சரியாகிவிட்டது. மூன்றாவது சுலக்ஷ்மணா கலிதா என்பது சீதை பட்சத்திலே எப்படி அர்த்தம் என்றால், இது பிரிமொழி கிளடை, இரண்டு விதமாக பிரிக்கிறோம். சு நல்ல, லக்ஷ்மண லக்ஷ்மணனாலே ஆகலிதா சேவிக்கப்பட்டவள். நித்யம் பாதாபிவந்தனாதி என்ற வால்மீகி ஸ்லோகப்படி லக்ஷ்மணன் நல்லபடியாக சீதையை எண்ணினான் என்பதும் பிரசித்தம். இதே பதத்தை வட்சஸ்பட்சமாக சொல்லும் போது சு நல்ல, லக்ஷ்மணா லக்ஷ்மா என்பதனுடைய திருதியை, ஸ்ரீவத்சம் என்கிற சின்னத்தாலே ஆகலிதம் அலங்கரிக்கப்பட்டது என்று அர்த்தமாகும். இதுவரை மூணு அடைமொழிகளிலே துளசி வனமாலை ஸ்ரீவத்சம் என்ற மூன்று முக்கிய வஸ்துகளை பேசியாச்சு. இனிமேல் பொதுப்படையான அழகை பற்றி இரண்டு விசேஷணங்கள். சத்ரூபயுதா நல்ல அழகு கொண்ட என்பது இருவருக்கும் பொது. மகாராமா என்பது பெருமை வாய்ந்த பெண்மணி என்ற அர்த்தத்திலே சீதையை கூறும். பெரிய ஆனந்தம், பெரிய தோட்டம் என்று இரண்டு விதமாகவும் வட்சத்துக்கு பொருந்தும். இவ்வாறு பல காரணங்களாலே லக்ஷ்மியும் வக்ஷஸும் சமம் என்கிறார் சிலேடைக்கவி வெங்கடாச்சரி. திருமாமகளை என்றும் ஒக்கும் திருமார்பில் என்று அர்த்தமும் நாம் சொல்லிக் கொள்ளுவோம். அவருடைய ஸ்லோகத்தை வாசித்து கேட்போம்.
பரம துளசி மனகே வனமாலாப்தம் சுலக்ஷ்மணாகலிதம் கலயசி சத்ரூபயுதம் கமலேவக்ஷோ ஹரேர்மகாராமம். சேரும் என்பதற்கு போலே இருக்கும் என்ற அர்த்தம். மற்ற பல இடங்களிலும் கூட பிரசித்தந்தான். திருவாய்மொழியில் பார்க்கலாம், வள்ளி சேர்ந்துண்ணீரை ஆய்ச்சியரோ என்றால் ஆய்ச்சியருடைய நுண்ணிடை நெளிந்த இடுப்பானது வள்ளி சேர் வள்ளி போல கொடி போல இருக்கிறது, அவ்வளவு மெல்லியது என்று அர்த்தம். சேர்தல் என்றால் ஒப்பாதல் என்ற அர்த்தத்தை அகராதிகளில் கூட பார்க்கலாம். சேரும் என்றால் இப்பொழுது இன்னொரு புது அர்த்தத்துக்கு சொல்கிறோம், உடன் இருக்கும் என்று அர்த்தம். திருமார்பில் என்பதிலே அன்வயிக்க வேண்டாம், சேரும் என்று வினைமுற்றாக்கி வாக்கியத்தை முடித்து விடலாம். ரங்கநாயிகா சமேத ரங்கநாதன், பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாசன் என்பதில் சமேத என்பதற்கு என்ன அர்த்தம்? உடனிருந்த சகிதமான கூடிய என்று அர்த்தம். சேரும் என்பதற்கு இந்த அர்த்தத்தையும் கொள்ளலாம். கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே என்ற விடத்திலே திருமாமகளோடு சேரும் திருமாலை, அந்த திருமாலை சேரும் செயல் பற்றிய பேச்சு. சேரும் என்றால் கூட இருக்கும், சேரும் என்றால் பிரகாரமாயிருக்கும் என்று அர்த்தம். கடிசேர்த்துழாய் என்றால் வாசனை உள்ள துளசி, இதில் துளசி பிரகாரி வாசனை பிரகாரம், துளசிக்கு வாசனை போல திருமார்புக்கு லக்ஷ்மி. இதற்கு முன் சொன்ன சம்பந்தங்களில் இருந்து இது வேறுபட்டிருக்கிறது. குணகுணினோ சமவாயா என்பார்கள் சாஸ்திரஞர்கள். துளசிக்கும் வாசனைக்கும் சமவாய சம்பந்தம், அதுபோல மார்புக்கும் தாயாருக்கும். தாயாருக்கும் திருமால் மார்புக்கும் ஒரு காலும் நீங்காத சேர்க்கை என்ற சம்பந்தம். சேரும் என்றால் விசிஷ்டமாகும். மலமருமதி சேர்மால் இருஞ்சோலை என்றால் நிர்மல ஞான விசிஷ்டமாக்கும் கஷேத்திரம் என்று அர்த்தம். சேரும் நல்வளம் சேர்பழன திருக்கோளூர்க்கே போரும் வல்லுரையீர் கொடியேன் கொடி பூவைகளே என்ற திருவாய்மொழி பாசுரத்தை கவனித்து பார்ப்போம். கொடியேன் கொடி என்பதிலே கொடி என்பதற்கு பெண் மிருதுவானவள் என்றும், கொடியேன் என்ற இடத்திலே பாவி துரதிருஷ்டக்காரி என்றும் அர்த்தங்கள் வேறுபடுவது போலவே சேரும் நல்வளம் சேர் என்ற விடத்திலும் சேர் என்பதற்கு அர்த்த பேதம் இருப்பதை கவனிக்க வேண்டும். சேரும் என்பதற்கு என் பெண் போய்சேரும் என்று அர்த்தம். சேர் என்பதற்கு அது ஒட்டாது. வளம் பயணத்துக்கு அதாவது வயலுக்கு வேற்றிடத்திலிருந்து போய்சேரவில்லை. சேர் என்பதற்கு பண்பாக அமைந்த என்ற அர்த்தம். அழகு சேரும் பெண், அறிவு சேரும் ஆசான் என்பதெல்லாம் போல வளம் சேரும் வயல். இங்கே திருமகள் சேரும் என்ற விடத்திலே இந்த இரண்டு அர்த்தங்களுமே யுத்தம். அவள் போய் சேர்ந்தவள் மட்டுமன்றி அவள் தனித்திராத விசேஷணமாகவும் சேர்ந்திருக்கிறாள். சேரும் என்றால் ஒருமிக்கும் என்று இன்னொரு அர்த்தம். ஒருவல்லி தாமரையாள் ஒன்றிய சீர் மாறுவன் திருவல்லி கேணியான் சென்று என்கிறார் பேயாழ்வார்.
ஒன்றிய என்றால் தனிமை தெரியாதபடிக்கு பொருந்தி ஒன்றாகி போன என்று அர்த்தம். எந்த திருமார்பில் செய்ய திருமாவகள் திருமாலோடு ஏகீபாவம் பெறுகிறாளோ அந்த திருமார்பு என்று பலிதார்த்தமாகிறது. இன்னொரு பாசுரம் பார்ப்போம். திருவடியே அடைவிக்கும் திருவடி சேர்ந்தொன்றுமினே. இந்த இடத்திலே பெருமாள் திருவடியிலே தொண்டர்கள் ஒன்றுவதை கூறியது போல பெருமாள் திருமார்பிலே தாயார் ஒன்றுகிறாள் என்று கருத்து. பிரகத்துவம் தெரியாமல் ஏகத்துவம் வெளிப்பட நிற்கும் என்றும் இதை விளக்கலாம். லக்ஷ்மிக்கு இந்த ஏகத்துவமானது ஏகசேஷித்துவம் ஐக மத்தியம் ஐக ரஸ்யம் என்று பல பிரகாரங்களிலே இருப்பதை முன்பே பார்த்திருக்கிறோம். இந்த அளவுக்கு திருமாலோடு சேர்ந்து விடும் திருமகள் என்பது இந்த பதத்திலே கிடைக்கும் கருத்தாகும். இப்போது சில பேச்சு வழக்கு வாக்கியங்களை பார்ப்போம். இந்திரியங்கள் என்பதில் கர்மேந்திரியங்களும் சேரும், குடும்பம் என்பதில் மனைவி மக்களும் சேரும், ஆச்சாரிய வர்க்கத்திலே நம்ம சேர்வார். இந்த வார்த்தைகள் எல்லாம் போல திருமால் என்பதே திருமகளும் சேரும். இதே பட்டர் என்றார். திருமாலுக்குள்ளே அடங்கிவிட்டதாலே வேதம் திருமகளை தனியாக பேசுவதில்லை. திருமாலை சொன்ன விடத்திலெல்லாம் திருமகளையும் சொல்லிற்றாம் என்பெருமானை சொன்ன விடத்திலெல்லாம் என்றபடிக்கு இரண்டு தத்துவங்களும் ஏக தத்துவமாக சேரும். உடல் பருத்தது என்னும் போது உடல் உறுப்புகள் பருத்தன என்று தானே அர்த்தமாகும். ஏனென்றால் அவயவங்கள் அவயவிலே சேரும். அதுபோல பகவானின் விசேஷனமாகி லக்ஷ்மி அவருடன் சேரும். தனித்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரையில் திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பில் என்ற இடத்திலே சேரும் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் பொருந்துவதை பார்த்தோம். தலைகீழாக சொல்லி பார்த்தால் சேரும் என்பதற்கு அவருக்குள்ளே அடங்கிவிடும், அவரோடு ஒன்றாகிவிடும் என்ற அர்த்தங்கள். சேரும் என்றால் விசிஷ்டமாகும், சேரும் என்றால் சமேதமாகும், கூட இருக்கும், சேரும் என்றால் அதுபோலே இருக்கும், சேரும் என்றால் பொருத்தத்தோடு இருக்கும், சேரும் என்றால் போய் சேரும், சேரும் என்றால் ஆச்சரியிக்கும் என்றெல்லாம் அர்த்தங்கள். அத்தனை அர்த்தங்களும் இங்கே விவட்சிதங்கள். திருமாமகள் என்றும் சேரும் திருமார்பில் என்ற இடத்திலே. இனி அடுத்த வாரத்திலே திருமார்பில் இம்மணிக்கோவையுடன் என்பது பற்றி பேசி அனுபவிப்போம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்